காலா படத்தை ரஜினி வச்சுக்கிறோமே அதே ஜீப். ஆமா அது இருக்கு. மளிகை படத்தை அஜித் ஓட்டுற மாதிரி. ஆமா இதுல நீங்களும் உங்க பையனை ஒரே மாதிரி பைக் வச்சு ஓட்டுமா தாராளமா ஓட்டிங்க. ஆண்டி போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லைட் வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி பைக் இது வேரியேஷன் ஆகும். ஹார்ன் முத கொண்டு இருக்கு. ஆமா ஸ்டீரிங்ல உங்களுக்கு ஹார்ன் வந்துரும். ஆமா பெரிய டயர் 100 kg வரையும் தாங்கும் தாராளமா. டோர்லாம் திறந்து நம்ம தாராளமா ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம். நம்ம கடை லொகேஷன் எங்க சொல்லுங்க. நம்ம கடை பாத்தீங்கன்னா திருச்சி கருமண்டபம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 kilometers திண்டுக்கல் ரோட்ல இருக்கு நம்ம கடை. நம்ம கடையில பாத்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க ஓட்டுற கார் பைக்கு ஜீப் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரௌண்ட் 1 வயசுல இருந்து மேக்ஸிமம் 10-11 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய அனைத்துமே நம்மகிட்ட இருக்கு. தாராளமா நீங்க வந்து நேர்ல வந்து கூட வந்து பாக்கலாம். ஆன்லைன்லயே நம்ம பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ், ஏன்னா வரவருக்கு சம்பளம் டிரான்ஸ்போர்ட் செலவு கேஸ் செலவு இருக்கு. பைக் வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு? பைக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5000 இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் உங்களுக்கு 13-14000 வரைக்கும் நம்ம பைக் இருக்கு. நியூ மாடல் பைக் எல்லாம் எல்லா மாடல் நீங்க எங்க இருந்து பாத்துட்டு வந்தாலுமே நீங்க அந்த கலெக்ஷன் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம இருக்கும். ஓட்டக்கூடிய வெஸ்பா மினி. இது 7 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய வெஸ்பா பெருசு. எனக்கு வெளியும் ஓட்டிக்கலாம் நீங்க.
டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்த டயரோட கம்பேர் பண்ணும்போது பெரிய டயர். ஆமா ஆமா பெரிய டயர். 100 kg வரையும் தாங்கும் தாராளமா. டோர் எல்லாம் திறந்து நம்ம தாராளமா வந்து உட்கார்ந்துக்கலாம். பெரிய வண்டிதான். அதே மாதிரி எடுத்துக்கலாம். வண்டி கார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 5000ல இருந்து அரௌண்ட் 12000 இதான் 5000 கார். சூப்பரா இருக்கு. 1 to 2 இயர்ஸ் பேபி ரெண்டு ஒரு வயசுல ரெண்டு வயசு பேபி ஓட்டக்கூடிய வண்டி. நம்ம இதை விட கண்ட்ரோல் பண்றோம். ஆமா ஸ்டார்டிங் பேபி ஒரு வயசு பேபி ஓட்டக்கூடிய கார் இதுதான். இது வந்து அப்புறம் நம்மட்ட 7 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய கார் வரைக்கும். ஆமா ஃபெராரி மசரட்டி புகாட்டி எல்லா காரும் இருக்கு நம்ம. ரேஸ்க்கு போறோம் நம்பர்லாம் இதுலயே. ஆமா எல்லாமே நம்மளே வச்சுக்கலாம். வேறலாம் இருக்கு. ஆனா இது சொல்ல மாட்டேங்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் விவசாயிகள் சொன்னீங்க டிராக்டர் என்ன சொல்லவே இல்லை. விவசாயிகளுக்கு வாகனம் இதுதான். இந்த வருஷம் போவாங்க. இல்ல பின்னாடி பாருங்க. ஆமா பாடி வந்து கூட அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏவனோ இது 18000 தான். இது இப்ப டிராக்டர் கேட்டா இப்ப ஒரு வேளை ஜேசிபி வேணும். தாராளமா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். தாராளமா வாங்கி கொடுக்கணும். அதே சேம் கலர்ல அதே தான் வேணும் அப்படினா தாராளமா பண்ணிக்கலாம். எல்லா கார் காமிச்சீங்க அப்புறம் பைக் எல்லாமே காமிச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஆன்லைன் ஆர்டர் பண்றேன் அப்படினா எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஆன்லைன் ஆர்டர் பண்ணா கார் உடைஞ்சிருமோ ஒரு பைக் ஹேண்டில் இருக்காது டயர் மூணு டயர் வரும் நாலு கண்டிப்பா. இது பொதுவா எல்லாத்துக்குமே உள்ள சந்தேகம் தான். அதாவது நம்ம பார்சல் போடுறோம் அப்படின்னா அவங்க அப் டு ஃபிட் பண்ணி ஓட்டுற வரைக்கும் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், எங்களுடைய பொறுப்பு தான். ஏன்னா அவங்க நல்லா நல்லா இருக்குன்னு வந்து கடத்திருச்சு நல்லபடியா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பொறுப்பு தான். அதுல எந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆனாலுமே அதை மாத்தி தரக்கூடிய பார்சல் அனுப்பும்போது கார் ஃபுல்லா அப்படியே ஃபிட் பண்ணி அனுப்புவீங்களா? இல்ல ஃபிட் பண்ணி அனுப்பும்போது 100% டேமேஜ் ஆகும். அதனால வந்து ஃபிட் பண்ணி அனுப்ப மாட்டோம், ஃபுல் பாக்ஸா அனுப்புவோம். பாடி தனியா டயர் தனியா வரும். நீங்க தான் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கணும். அதுல கைடு இருக்கும், அதை பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். கைடு அதுல வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம வீடியோ கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அசம்பிள் பண்றதுக்கு. இல்ல எனக்கு வீட்டுல லேடிஸ் தாங்க இருக்காங்க, எனக்கு காசு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கூட்டாலும் பிடிச்சிடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் உங்களுக்கு. ஆமா நம்ம ஷாப் கரெக்டா பாத்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 km இருக்கு. திண்டுக்கல் ரோடு நேஷனல் காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப். லேண்ட்மார்க் கூட சொல்லணும்னா நேஷனல் காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப். போட்டு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். ஓகே ஓகே தேங்க்ஸ். நம்மளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கீழே மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.